பயங்கரவாத தடை சட்டம்ன்றது 1979 ஒரு 6 மாதத்துக்கான ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டு இன்று 42 வருடமாக அந்த சட்டத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எத்தனையோ இளைஞருடைய யுவதியுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. பயங்கரவாதம் இல்லாட்டி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதென்ற பெயரிலே இந்த சட்டத்தை கொண்டு இன்று இது வெறுமனே ஒரு அரசியல் நடத்துவர்களுக்கு தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக ஏனையவர்களை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் ஏனையவருடைய பேச்சுரிமையை மறுக்கும் ஒரு சட்டமாக தான் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு சிறையிலே வருடக்கணக்காக சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி எத்தனையோ இளைஞருடைய வாழ்க்கையை சீரழித்து சிலர் மரணித்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய கைது செய்யப்பட்டவர் சிறையிலே மரணித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான நீதி தர வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக அகற்ற வேண்டும். நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தங்கள் செய்வதோ இல்லாட்டி பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி அமைக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதல்ல. பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக அகற்ற வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்காக நாங்கள் அண்மையிலே ஒரு கையொப்பம் பெறும் ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சிக்னேச்சர் கேம்பெயினானது இலங்கையிலே அனைத்து பிரதேசங்களுமே அனைத்து பாகங்களுமே மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு. விசேடமாக வளமையாக வடக்கு கிழக்கிலே மட்டும்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பு விடயங்கள் நடக்கும். இன்று கொழும்புலேயே நடந்திருக்கு. நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நீர்கொழும்பு மாத்திர ஹம்பாந்தர் அனைத்து பிரதேசங்களிலே நடத்த போகிறோம். இதுக்கு பல அரசியல் கட்சி தலைவருடைய ஆதரவும் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்.